எல்லாருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல என்ன சினிமா அப்டேட் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, விஜய் சேதுபதியோட கடைசி விவசாயி படம் வந்து டைரக்டா ஓடிடியில வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான செய்திகள் இப்போ வந்துட்டு இருக்கு. இதை பத்தி நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த லாக்டவுன் பீரியட்ல நிறைய படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான செய்திகள் கிடைச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதியோட துக்ளக் தர்பார் படமும் வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா வந்து ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய படங்களும் வந்து டேரக்டா வந்து ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில விஜய் சேதுபதியோட கடைசி விவசாய படமும் வந்து டேரக்டா வந்து ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான செய்திகள் கிடைச்சிருக்கு. இந்த படம் வந்து டேரக்டா சோனி லைவ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள்லாம் வந்து கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கடைசி விவசாய படத்தை வந்து பாத்தீங்கன்னா மணிகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு இளையராஜா அவர்கள் இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இசையமைச்சிருக்காரு. இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதான் கைஸ், தேங்க்யூ. இந்த மாதிரியான சினிமா அப்டேட்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.